சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் ஒன் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா. இந்த கேப்டன் கொடுத்த இந்த தொகையை பெற வந்திருக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனைவருக்கும், அதே போல இன்சூரன்ஸ் இன்னைக்கு ஆட்டோக்காரர்களுக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய பயணம் வந்து இன்னைக்கு உறுதி செய்யப்பட முடியாத அளவு ஒரு வாழ்க்கையில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் கேப்டனின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 70 ஆட்டோ நண்பர்களுக்கு இன்றைக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகையை இன்னைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நாம வழங்கியிருக்கிறோம். அதே போல எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து கேப்டன் பல ஆண்டுகளாக எம்ஜிஆரால் பலன் பெற்ற எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டுதோறும் கேப்டனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு உணவும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு 50,000 ரூபாய் நாம் வழங்குவதை பல ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இது அத்தனையும் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். அதே போல இன்றைக்கு கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்க வந்திருக்கும் என் அன்பு சகோதரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரத்த தானம் கொடுக்க வந்தவர்கள் முக்கால்வாசி பேரை நான் கேட்டேன் என்ன பிளட் குரூப் சொல்லி, எல்லாரும் ஓ பாசிட்டிவ் தான் முக்கால்வாசி பேர் சொன்னாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, கேப்டனுக்கும் தொண்டர்களுக்குமான உறவு சாதாரண உறவு இல்ல, இது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு என்பதற்கு ஒரே சாட்சி நமது கேப்டன் ஓ பாசிட்டிவ் தான். இன்னைக்கு வந்த முக்கால்வாசி பேரும் ஓ பாசிட்டிவ் தான் இன்னைக்கு பிளட் குரூப்ல இருக்காங்க. மீதி பேர் பி பாசிட்டிவ்னு சொன்னாங்க. என்னுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது வந்து சாதாரண உறவு கிடையாது, ஜென்ம ஜென்மத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு ஜென்ம பந்தமாக தான் இந்த உறவுகளை நான் பார்க்கிறேன். இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த உறவு தொடரும். கேப்டனுக்கு கிடைத்த இந்த உண்மை தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு தொண்டர்கள் தான். கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் கேப்டனின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக நிச்சயமாக தமிழகம் எல்லா இடத்திலும் நாம கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே சொல்கிறேன். அதே போல இங்கே பங்கேற்க வந்திருக்கும் நமது டாக்டர் இளங்கவன் அவர்கள் கொஞ்சம் தாமதமா வந்திருக்காரு. பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் வந்து நல்லா இருக்கார். நீங்க எல்லாரும் கொடியேற்ற அன்னைக்கு பாத்தீங்க, எதனால அன்னைக்கு கேப்டன் வந்தாருன்றது நான் சொல்றேன். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும், நான் தலைமை கழகத்திற்கு வருகிறேன் என்று தலைவர் அவர்கள் சொன்னதுனாலதான் அன்னைக்கு கேப்டன் அவர்கள் அழைத்து வரப்பட்டார், அவர் காரங்களால் ஏற்றப்பட்டார். இன்றைக்கும் நாளைக்கும் அத்தனை பேரையும் சந்திக்க வேண்டும் என்றுதான் தலைவர் அவர்கள் விரும்புகிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் நல்லா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்களும் பல பேர் தலைவரை சந்திக்க முடியுமா முடியுமா என்றதை எல்லாரும் கேட்கிறீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் தலைவரை நாம் அழைத்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு பல பேர் அதை திரித்து ஏன் அவரை கஷ்டப்படுத்துறாங்க, எதுக்காக கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அதை தவறான ஒரு பிம்பத்திற்கு தயவு செஞ்சு யாரும் கொண்டு போக வேண்டாம் என்பதை நான் தாழ்மையோடு இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்கிட்டுமே நான் கேட்டுக்கிறேன். அவர் நல்லா இருக்காரு, இன்னும் பல வருஷம் அவர் நல்லா இருப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை வீட்டில் ஓய்வில் இருந்தாலும் எங்களை சரியான முறையில் வழிநடத்தி அவருடைய அறிவுரையின்படி இந்த கழகம் இன்னும் 100 காலம் ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்த லட்சியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை நிச்சயம் அடைந்தே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே வதந்திகளை வாங்கி தயவு செய்து மீடியா பீப்புள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அதை தவறாக நீங்க பிரசுரிக்காதீங்க. வதந்திகளை வந்து உண்மையை வெளியிடுங்கள்,
பொய்களை தயவு செய்து விற்பனை செய்யாதீர்கள். இது எல்லாருடைய மனசையும் மிகவும் பாதிக்கிறது என்பதை உறுதியா இந்த நேரத்துல சொல்றேன். இருக்கார், நல்லா இருக்காருல்ல, வர்றாருல்ல, கலந்துக்கிறாருல, அதை பார்த்து பெருமைப்படுங்க. எதற்காக அதை நெகட்டிவாக கொண்டு வந்து அத்தனை பேரையும் எதற்காக நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள் என்று தெரியல. அதனால் உங்க எல்லாருக்கும், கட்சிக்காரர்களாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களாக இருந்தாலும், தலைவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடன் இருந்து வழி நடத்துவார் என்பதை உறுதியாக கொண்டு ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் சந்தோஷ தருணங்களாக எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கழகத்தை வீறு நடைக்கு போயிட்டு கொண்டு செல்வோம் என்ற உறுதியை இந்த நல்ல நாளில் ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனடியாக நேரடியாக களத்தில் கலந்து அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த மக்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக இருக்கிறது. எனவே மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகம் நிச்சயமாக எந்த இலக்குக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அடைந்தே தீர்வோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு இந்த நல்ல நாளில் தலைமை கழகத்திற்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு தலைவர் அவர்கள் தலைமை கழகத்திற்கு வருகிறார். கேப்டனை யாரெல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்கணும்னு விரும்புகிறீர்களோ தாராளமா வருகலாம். ஆனா எல்லாரும் சந்தோஷமாக வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பத்திரிகை நண்பர்களும் அதை பாசிட்டிவா நீங்க போடுங்க, நெகட்டிவா தயவு செய்து பிரிச்சரிக்க வேண்டாம் என்பதை அனைவரிடமும் நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாவே இதை வைக்கிறேன். அவர் நல்லா இருக்கிறார், வயது காரணம் சில உங்களுக்கு எல்லாமே தெரியும், தொடர்ந்து ஏற்பட்ட உடல்நல பாதிப்புனால கொஞ்சம் சோர்வு தானே ஒழிய மற்றபடி அவர் டெய்லி அவருடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு எங்களுக்கான அறிவுரைகளை கொடுத்து இந்த கட்சியை நிச்சயம் வழி நடத்தி நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீர்வோம் என்பதை இந்த நல்ல நாளில் தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசாக வந்தே தீரும் என்பதை சொல்லி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க கேப்டனின் வறுமை ஒழிப்பு தினம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கொடிக்கம்பங்கள் ஏற்றி போஸ்டர் அடிச்சு வால் பெயிண்டிங் கொடுத்து நல்லதிட்ட பலவிதமான, ஏன்னா 70வது பிறந்த நாள் என்பதால் 70 வகையான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக செய்து கொண்டு இருக்கும் எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரத்த தான முகாம், இலவசமாக உணவு வழங்குதல், மரம் நடுதல் என்று 70 வகையான நலத்திட்ட உதவிகளை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கழக தொண்டர்கள் செய்துகிட்டு இருக்காங்க. எனவே அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதற்கு இணங்க உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.